Hey foodies, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி கீ மைசூர் பாக். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி pan நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு குக்க ஆறதுக்கு ஒரு 7 மினிட்ஸ் ஆகும். லோ ஃப்ளேம்ல வெச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்லா குக்க ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு bowl-ல 1/2 கப் ghee ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருக்கிற மாவுல இந்த ghee ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா mix பண்ணிக்கோங்க. கிராம்ல சொல்லணும்னா கரெக்ட்டா 100 கிராம் ghee. நம்ம பான்ல 1 கப் sugar ஆட் பண்ணிக்கலாம். இதில நம்ம 1/2 கப் water ஆட் பண்ணிக்கலாம். sugar ஒரு கம்பி பதம் வரதுக்கு கரெக்ட்டா 7 minutes ல இருந்து 8 minutes ஆகும். நீங்க செக் பண்ணிட்டே இருங்க. ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இதில நம்ம mix பண்ணி வச்சிருக்க கடலை மாவை ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணிட்டே இருங்க. நல்லா திக்கான பாகு பதம் வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கரெக்டான பதம் வரத்துக்கு 10 மினிட்ஸ் ஆகும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கீ ஒரு டேபிள் ஸ்பூனா கேப் விட்டு ஆட் பண்ணிட்டே மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்துடும். இந்த டெக்ஸ்சர்ல இருக்கணும். திக்காயிடுச்சு, நல்லா பாகு. கொஞ்சம் பாகு எடுத்து பால் ஷேப்ல ரோல் பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா மைசூர் பாக் ரெடி. நம்ம இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.